இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. பேர் நான் சொல்ல விரும்பல. நான் படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு வந்து பழக்கமானது அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு தான். டியூஷன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருச்சு பார்த்த உடனே. ஆனா அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாம, பிகாஸ் 90s கிட் வேறியா, அதனால அந்த பொண்ணு நம்மளுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாம பேச முடியாதுல்ல, அதனால நான் பேசல. ஆனா சம்ம ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரெண்டு பேரும் சரியான ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, அவ எனக்கு சுத்தமா மேக்ஸ் வராது, அவ செம்மையா மேக்ஸ் போடுவா. எனக்கு ஒரு டெக்னிக்ல சொல்லி தருவாங்க. எதுனா எங்க ஸ்கூல்ல படிச்ச மிஸ், ஸ்கூல்ல இருக்க மிஸ், டியூஷன் மிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ் சொல்லி தர மாட்டாங்க. ஆனா நான் அவளுக்கு ஃபிசிக்ஸ் சொல்லி தருவேன், அவ எனக்கு மேக்ஸ் சொல்லி தருவா. ஓகேவா? சோ மேக்ஸ்ல ஏதாவது தப்பா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, காதை பிடிச்சி திருகி விட்டுருவா, காதை கடிச்சு வச்சிருவா, ரத்தமே வந்துடும். நகை நிறைய இருக்கும் அவளுக்கு, அந்த காதை பிடிச்சி அமுக்கணும்னு வச்சுக்கோமே, ரத்தமே வந்துடும். அந்த அளவுக்கு சம ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், அவளுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் போல. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லார்ட்டையும் கேட்டுகிட்டே இருந்தா, அங்கே இருக்கிறவங்க எல்லார்ட்டையும், நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன், நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன். அவங்கவுங்க ஜாலியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, அவங்கவுங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி சாவுக்கு வந்து டான்ஸ் ஆடுவேன், நான் தான் முதல்ல வந்து இது பண்ணுவேன், நான் தான் அவளுக்கு அது பண்ணுவேன். இது பசங்கிட்ட சொன்னாங்க. பொண்ணுங்கிட்ட கேட்டா போடி சும்மா ஏன்டி இப்படி பண்ற, போடி போடின்னு அப்படி அனுப்பிட்டாங்க. என்கிட்ட கேட்டா முதல் தடவை கேட்டா, நான் சொன்னேன் இந்த மாதிரி திரும்ப என்கிட்ட கேட்காத கேட்டா, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். திரும்ப வேணுனே கேட்டா ஒண்ணுமே பண்ணல, கையில வந்து பிளேடு இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்டுக்கு எதுக்கும் அந்த பிளேடு எடுத்திருந்தேன், ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்டுக்கு பிளேடு இருந்தது, எடுத்தேன் கையில ஒரு ஒரே கட்டு. சரியா? கையில அவ வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் செத்துட்டா என்ன பண்ணு அப்படின்னு சொன்னதே என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு கையில வெட்டிக்கிட்டேன். அப்புறம் பிளட் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. பிளட் வரத பார்த்தோடனே உடனே நான் என்ன பண்றேன்னு தெரியாம தண்ணி அது இதுன்னு சொல்லி பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். சம்மாட்டி அடிச்சு. அதுக்கப்புறம் அதையே வந்து யாரை பாக்குறாலும் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு காமிச்சா, இங்க பாரு என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு, நான் சொன்னதுல கையை வெட்டிக்கலாம், என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு அப்படி சொன்ன கையை வெட்டினு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு காமிச்சா. அப்படி யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ற பொண்ணுக்கிட்ட நாளைக்கு போய் நான் அவனை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டாலோ, ஏன் அவளையே நான் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலோ, நாளைக்கு அவ்வளோ யாரும் வந்து இது எனக்கு தெரியும் முன்னாடி இங்கே தான் நாளைக்கு இது இங்கே தான் வந்து நிற்கணும் எனக்கு தெரியும் அப்போவே அப்படின்னு யாரும் சொல்கிறக்கூடாது அப்படின்றதுக்காக அவகிட்ட நான் வந்து 3.5 வருஷமும் லவ்வே சொல்லலை. எங்கள் லவ் வந்து டியூஷனில் 9th படிக்கும் போது ஆரம்பிச்சிது. 9th முடிச்சு 10th போகும்போது நான் அதில் 1 சிற லவ் பண்ண ஆரம்பித்தேன். 3 வருஷமும் அவளை நான் 1 சிற லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து அவ்வளோதான பாட்டு பாட்டு வருது. ஸோ வந்து அவ்வளோதானோ, அவளுக்கே தெரிய ஆரம்பிச்சுன்னா அவளோட வீடும் எங்கள் வீடும் பக்கத்து பக்கத்து தெரு, அவளோட பாட்டி வீடு எங்கள் போய் தெரு, என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா
காலேஜ் வரும்போது ஒரு சில மெச்சூரிட்டி வந்துடும் இல்லையா, அப்போ அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பிப்ரவரி 12 எங்ககிட்ட அப்போ ஃபோன் கிடையாது. ஐ மீன் என்கிட்ட ஃபோன் இருக்குன்னா, காலேஜ் போகும்போது ஃபோனு தான் போவேன்னு சொல்லிட்டு அப்போ என்கிட்ட ஃபோனு, அவகிட்ட ஃபோனு வாங்கி தரல, அவளோட அம்மாவோட ஃபோன் தான். நாங்கள் எதில் பேசிப்போம்னா ஃபேஸ்புக்கில் தான் பேசிப்போம். ஓகேவா? ஸோ வந்து பிப்ரவரி 12 ஒரு 6 o'clock மேலே இருக்கும், அவளே என்கிட்ட கேட்டா இந்த மாதிரி என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். நான் உடனே ஆமான்ட்டேன். நீ கேட்ட மாதிரி தான், நான் ஏன்னா ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு டப்புன்னு மாற்றி பேசுகிறாள்னா கிடையாது. ஸோ எனக்கு கேட்டால் ஆமாம் ஆமான்ட்டேன். ஏன்னா நமக்கு சொல்ல தைரியம் இல்லை, அவங்களே கேட்கும்போது நம்ம அம்மானு ஒத்துக்கணும், இல்லை திரும்ப அதே மாதிரி சான்ஸ் கிடைக்குமோ கேட்டால் தெரியாது. கரெக்டா? ஓகேவா? திரும்ப அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியாது. நல்ல, நான் வந்து ஆமா அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் மெசேஜஸ் வரல, அப்புறம் வந்து கால் வரல, மீட் பண்ண வரல, டியூஷனுக்கு வரல, எங்கேயுமே வரல. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம், ஸோ வந்து அதுக்கப்புறம் எங்கேயுமே வரல. அப்புறம் ஒரு நாள் அவகிட்டதே மெசேஜ் வந்துச்சு, டியூஷனுக்கு வா அப்படின்னு. ஏன்னா நாங்கள் காலேஜ் போனதுக்கப்புறமும் அந்த டியூஷனில் வந்து நாங்கள் வந்துட்டு வந்துட்டு போவோம், பிகாஸ் அது எங்களோட மெமரிஸ் மாதிரி அந்த டியூஷன். அதனால் நாங்கள் வந்துட்டு வந்துட்டு போவோம். அப்போ வந்து ஒரு நாள் அந்த டியூஷன் வந்து ஆனுவல் டே, அப்போ வந்து வர சொன்னான், போனேன். போனப்போ அவள் வந்து ஆஃபரில் வந்திருந்தான். செத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் சரின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவ வந்து என்னமோ பண்ணாலே பிஎஸ்சி, ஆமா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ வந்து என்ன பண்ணா, அவளுக்கு இன்டர்ன்ஷிப்ல வந்து ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தா. நான் செகண்ட் இயர் மெக்கானிக்கல். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோடய ஒர்க்கை என்னோடய காலேஜை கட்ட அடிச்சு அவள் ஒர்க்கு போகிறாள், அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். அவளை என்னை லவ் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு 8 months ஆச்சு. நான் அவட்ட லவ் சொல்ல எனக்கு 3 வருஷம் ஆச்சு, அவளை நான் லவ் பண்ண வைக்கிறதுக்கு 8 months ஆச்சு. சரியா? 8 months ஆச்சு. ஸோ 8 months ஆச்சு அவள்கிட்ட பேசி பேசி அவளை அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது, அவ என்னென்னமோ பயந்துட்டு இருந்தா அவங்க அப்பா கிட்ட. ஏன்னா அவள் நார்மலாக ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசின ஒரு பையன் கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பையன் வந்து 12th படிக்கிற பையன், அவள் 10th படிக்கிறவ, அவள் 12th படிக்கிற பையன் வந்து லவ் பண் இவன் பேசுறத வச்சு லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு அவள் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அது அவங்க வீட்டில் தெரிஞ்சிச்சு, இவளே லவ் பண்ணல, அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் பிடிச்சி செம்ம திட்டு திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காது அந்த பெண் இந்த மாதிரி பேச மாட்டோம், அந்த மாதிரிலாம் பெரிய ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து தான் சொன்னேன், அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட தான் நல்லா பேச ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு இதை வந்து எப்பயோ தெரியும், ஏன்னா எங்கள் கூட ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு சொல்லிட்டேன். ஏன்னா அவளுக்கிட்ட அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். அவள் உடனே வந்து இந்த மாதிரி அவ அன்னைக்கே சொல்லியிருக்கா, சாப்பிட்டுருக்க போதும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேவா? ஆ போட்டுக்கோ. ஓகேவா? அவள் வந்து அவள்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கா. எப்போ வரணும் அவள்கிட்ட என்னைக்கு சொன்ன, ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லிட்டா. அப்போ அவளுக்கு வந்து 3 வருஷமா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியும். ஓகேவா? அவளும் சொல்லலை, நானும் அவளும் கேட்கல, நானும் சொல்லலை. போதுமா? ஓகேவா? அவளும் சொல்லலை, நானும் கேட்கல. சரி, அவளும் கேட்கல, நானும் சொல்லலை, அப்படியே போயிடுச்சு. அப்புறம் அந்த இது திரும்ப ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் போகும்போது அவளை பேசி பேசி 8 months கேசி பேசி 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 ஒரு நாள், அந்த ஒரு நாள் என்னைக்கு அப்படின்னா கரெக்டாக ஈவினிங் டைம் 6:30 மேலே அவள் வந்து ஃபுல் ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருந்தா, பார்க்க அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருந்தாள். என்னையுமே ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் வர சொன்னா, பட் அன்னைக்குன்னு பார்த்து என்னோடய ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து இதுவாகிடுச்சு, அயன் பண்ணும்போது காஃபி கொட்டிக்கிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு நாஸ்தியாக போயிடுச்சு. அதனால் வந்து நான் வந்து ஒரு ப்ளூ கலரில் செக்குடு, அந்த செக்குடு மட்டும் ஒயிட் கலரில் வரும், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன். அன்னைக்குன்னு பார்த்து அவளுக்கு கரெக்டாக ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு.
அன்னைக்கு வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அவ வந்து துடிச்சிட்டா அப்படியே வழியில. என்னால வந்து என்னன்னு சொல்ல தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் கைய புடிச்சுக்கிட்டு வழியில அவ வந்து கதறும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ தலைய தடவி தடவி வந்து இந்த மாதிரி இல்லடி, ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன், கொலைப்படாத அப்படின்னு சொல்லி அவ மனசை அதுக்கப்புறம் ஒரு அப்பப்புறம் ஒரு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கே நான் போனேன். ஆக்சுவலாக தான் சேம் டைம் தானே இங்கே வீட்டுக்கு பக்கத்தில். அதுக்கு அடுத்த நாள் என் லைஃபே மாறிடுச்சு. ஏன்னா அடுத்த நாள் அவள் அக்செப்ட் பண்ணிட்டாள். லவ் அக்செப்ட் பண்ண உடனே அகைன் அதே மாதிரி தான், ஈவினிங் போல் அவள் இன்டர்ன்ஷிப் முடிச்சு வரா. ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு 3:30 போல் இருக்கும். ரோட் கிராஸ் பண்ணும்போது அவள் காதுக்கிட்ட போயிட்டு லவ் யூ சொல்லிட்டு அப்படின்னு போனேன். ஸோ அந்த அதுக்கப்புறத்துலேருந்து எங்கள் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சு, ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நிறைய பேர் எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து கண் வைக்கிற அளவுக்கு நானும் அவ்வளோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எத்தனை வருஷம்னா 2015 லவ் பண்ண ஆரம்பித்தோம். 2021 வரைக்கும் லவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸா? ஆமாம், 6 இயர்ஸ். 6 இயர்ஸாக லவ் பண்ணோம். இந்த 6 வருஷத்துல நிறைய சண்டை வந்திருக்கு, நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஒரு சில டைம்லாம் பிரேக்கப் ஆகிற நிலைமை வரைக்கும் போயிருக்கோம். பட் ஆனால் திரும்ப ஒன்று சேர்ந்துருவோம். இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் இந்த 6 வருஷத்துல. நான் அவளை திட்டுறதும் அவள் என்னை அடிக்கிறதும் அப்படிதான் போயிட்டு இருந்தது. லாஸ்டாக எப்போ இட்ஸ் ஓவர் அப்படின்றது எப்போ வந்தது அப்படின்னா, ஒரு ஒருவாட்டியும் பிரச்சனை அவ சைட்லேருந்து வரும்போதும் இல்லை என் சைட்லேருந்து வரும்போதும் நான் தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் அப்படின்னா, என்ன இது ஒரு ஒரு வருஷமும் இந்த அடுத்த நாள் வரும்போது அடுத்த வருஷம் எனக்கு வந்து இது இருக்காது இருக்காதுன்ற மாதிரி ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம்ல தான் வந்து லாஸ்டா வந்து கொரோனா டைம்ல எங்க வீட்டுல தெரிஞ்சு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால